இந்த வீடியோவை வழங்குவோர் ஏஸ்ட்ரீ இந்தியாவின் நம்பர் ஒன் ரம்மி கேமிங். டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி 25 லட்சம் வரைக்கும் சம்பாதிங்க. ஹாய் ஹலோ நெட் டிவி ஃபார் யூ வியூவர்ஸ், இந்த ஒரு வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கொரோனாவோட அட்டாக் வந்து இப்போ வந்து பரவிக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொன்னோம். நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா வந்து கேசஸ் ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ இன்றைக்கான அஃபிஷியல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அவங்களோட அஃபிஷியல் ரிப்போர்ட் படி இந்தியாவில் கொரோனா ஆக்டிவ் கேசஸ் மட்டும் 3981 கேசஸ் அண்ட் எவ்வளோ பேர் ரெக்கவர் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 326 பேர் காட் கிரேஸ் ரெக்கவர் ஆயிருக்காங்க. அண்ட் டெத் வைஸ்ன்னு பார்த்தோன்னா 114 பேர் அன்ஃபார்ச்சுனேட்லி இறந்து போயிருக்காங்க. ஸோ டோட்டலாக கொரோனா பாசிட்டிவ் வந்து இந்தியாவில் மொத்தம் பார்த்திங்கன்னா 4421 இருக்குது. ஸோ இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் ஒரு மிகப்பெரிய பேச்சாக டாக்காக போய்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, April 14 அன்னையோட பார்த்தீங்கன்னா அந்த 21 லாக்டவுன் 144 வந்து முடியுது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுன் ரிலீஸ் பண்ண போகிறாங்களா இல்லை திரும்ப வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் ஒரு முக்கியமான 7 ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுன் பற்றி வந்து ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோவில் நாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா April 14 லாக்டவுன் முடிய போது அப்படின்றது நிலைமையில் தெலுங்கானாவோட சிஎம் இருக்கார் இல்லையா சந்திரசேகர ராவ், அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டரை வந்து அவர் வந்து கால் பண்ணி பேசியிருக்கார். என்ன விஷயங்கள்லாம் அவர் பேசியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்த மாதிரி நீங்கள் வந்து லாக்டவுனை வந்து யோசிக்காதீங்க, நீங்கள் வந்து தயவு செஞ்சு ப்ளீஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு வந்து அரசு தரப்புலேருந்து என்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கல் வைஸ் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய காரணங்கள் இருக்கும். ஸோ பொருளாதாரம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா April 15 மேலே நம்ம வந்து ரெக்கவர் பண்ணிடலாம் இந்த லாக்டவுனை வந்து ரிலீஸ் பண்ணிட்டா, பட் மக்களுடைய வாழ்க்கை அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி பிரஸுக்கு வந்து இவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்கார். ஆனால் அந்த விஷயத்தை தான் போய் நம்ம பிரதமர் கிட்ட வந்து இவர் பேசியிருக்கிறார். ஸோ அதுக்கு பிரதமர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, சரி ஓகே ஒன்று வேணால் பண்ணுவோம், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட எல்லா ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர்ஸ் இவங்க கூட வந்து ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் மீட்டிங் வைக்கலாம், இவங்க எல்லாருடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ மீன்வைல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னும் 6 ஸ்டேட்லேயும் வந்து அதோட சிஎம்ஸ் அண்ட் அதோட கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து இந்த லாக்டவுன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பேலன்ஸ் 6 கவர்மெண்ட் எந்தெந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லிடுறேன். மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், அசாம், சத்தீஸ்கர் அண்ட் ஜார்க்கண்ட். ஸோ இந்த 7 மாநிலங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து இவங்க வந்து லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஸோ அந்த வகையில் ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒரு விதமான திட்டம் வச்சுருக்காங்க. இப்போ சப்போஸ் இந்த 144 வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா April 15 என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த வகையில் அசாம் அரசாங்கம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க ஒரு வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அதில் பண்ண போகிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா April 15 அன்னைக்கு வெறும் 5000 பேர் தான் வந்து அசாம் ஸ்டேட்டுக்குள்ளே வரணும். அந்த 5000 பேரையும் வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம் அண்ட் அவங்கள ட்ராக் பண்ணுவோம். அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, அவங்க வந்து நார்மலாக தான் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் ஒரு 2-3-4 டேஸ் கழித்து பார்த்திங்கன்னா இன்னொரு 5000 பேர் உள்ளே விடுவோம். ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா மகாராஷ்டிரா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து எந்த ரிஸ்க்குமே எடுக்க போகிறது இல்லை, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்தியாவில் மகாராஷ்டிரா தான் வந்து அதிகமான கொரோனா பாசிட்டிவ் கேசஸால் பாதிக்கப்பட்டிருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கடைசி 2 நாள் வரட்டும், April 13-14 அப்போ வரட்டும், அந்த டைமில் என்ன ஸ்டேட்டஸோ அதை பொறுத்து வந்து நாங்கள் டிசைட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜார்க்கண்ட் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த நிலமை வந்து April 14 அன்றைக்கி வந்து கண்ட்ரோல்டு, ஓகே கொரோனா வந்து கண்ட்ரோல்டு, இல்லை இதுக்கான மெடிசின் தடுப்பூசிகள்லாம் வந்துருச்சு அப்படின்னா நாங்கள் வந்து இந்த லாக்டவுன் ரிலீஸ்க்கு அக்செப்ட் பண்ணிக்கிறோம், அப்படி இல்லைனா எங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருங்க தயவு செஞ்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் கவர்மெண்ட் அண்ட் ஜார்க்கண்ட் இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷனால் வந்து ரொம்பவே பயத்தில் இருக்கிறாங்க இவங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இப்போ நீங்கள் பாட்டு வந்து லாக்டவுன் ரிலீஸ் பண்ணிட்டீங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் வந்து எல்லாமே அலோவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்கள் ஸ்டேட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டிலருந்தும் வருவாங்க. ஸோ வந்து கொரோனா பாசிட்டிவ் வந்து இன்னும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ வந்து எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பயமாக இருக்குது, எங்களோட ஸ்டேட்டுக்குள்ளே வேணால் நாங்கள் வந்து 144 ரிலீஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. பட் தமிழ்நாடு இன்னும் எந்த ஒரு அறிக்கையும் வந்து ரெடியாகவில்லை. நம்மளோட ஹெல்த் மினிஸ்டர் விஜயபாஸ்கர் அவர் பேசும்போதும் சரி இதுக்கான வந்து எஃபர்ட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அண்ட் ரொம்ப ஒரு பெருமையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட்லேயே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து பயங்கரமாக இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது வந்து மக்களே நிறைய இடத்துல பாராட்டுகள் வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க இந்த ஸ்டேட்லாம் எடுத்திருக்க டெசிஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா, இல்லை லாக்டவுன் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களான்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நெட் டிவி ஃபார் யூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வழங்குவோர் ஏஸ்ட்ரீ இந்தியாவின் நம்பர் 1 ரம்மி கேமிங். டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி 25 லட்சம் வரைக்கும் சம்பாதிங்க.